நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளும் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துறது கிடையாது, ஆனா ஒரு நிகழ்வு மட்டும் எல்லாரோட வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்கும், அதுதான் அவங்களுடைய திருமணம். அந்த மாதிரி அவங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் செலிபிரிட்டிஸ் நம்மளோட பகிர்ந்துக்கிற நிகழ்ச்சி தான் சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்டு வின்னர். இப்போ ஒரு லவ் ஸ்டோரி கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லவ் பண்ண ஆரம்பிச்சாலே உடனே இவங்க லவ் லெட்டர் எழுதுவாங்கப்பா, கவிதை எழுதுவாங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட கவிதை எழுத வரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு கவிஞர் லவ் பண்ண ஆரம்பிச்சார்னா எப்படியெல்லாம் கவிதை எழுதுவார், எப்படியெல்லாம் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாரு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, எப்படி அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாரு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தான் ஒரு சூப்பரான தம்பதிகளை இன்னைக்கு நம்ம செட்டு கூட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதன் கார்கி மற்றும் நந்தினி கார்கி அவர்களுடைய திருமண வைபோகத்தை தான். முதல்ல நம்ம ஹீரோவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஹீரோவை அப்படியே ஒரு காதல் வலையில சிக்க வச்சு பைத்தியமா சுத்த வச்சு அந்த ஹீரோயினை தான் முதல்ல கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் திருமதி நந்தினி கார்கி அவர்கள். லவ் லெட்டர்ஸ் வாங்கிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் அதுதான் எனக்கு. லவ் பண்ற டைம்ல அமைதியாவே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க, கண்ணிலே லவ் லெட்டர் தான், ஒன்றும் எழுத்தெல்லாம் கிடையாது. அப்போ கண்ணிலேயே லவ் லெட்டர் கொடுத்துருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் பார்த்தா வந்து ஒரு பாவம், இந்த பூனை பால் குடிக்குமா, என்ன ஒரு தெய்வீக கடாட்சம், என்ன இவர் ஒரு சாமியாராக இருக்க வேண்டியவர், அந்த மாதிரி அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரே பார்க்குறதுக்கு. பட் பயங்கரமாக லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு உங்களே அப்படின்னு. லவ் டார்ச்சர் இந்த சென்ஸ் நல்ல விதமாக, அதாவது இந்த பாய்ஸ் எப்பவுமே கேர்ள்ஸ் பின்னாடியே, நீங்கள் வந்து ரொம்ப உங்களை பார்த்தா வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஆ ரொம்ப ஓகே என்ன பின்னாடியே வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி, கொஞ்சம் அந்த மாதிரியான டைப் பண்ணிக்கேன். அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்போ காலேஜ் டேஸில், ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன் இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த பையன் நம்மளை அப்படின்ட்டு புரிஞ்சது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுது. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் முடித்த பிறகு தான் சொன்னாங்க. 5 இயர்ஸா? 5 இயர்ஸா வெறும் கண்ணிலேயே பார்த்துக்கிட்டே இருப்பாரா? அப்பப்போ பேசுவாங்க. அப்பப்போ தான் பேசுவாங்களா? அதுவும் ஃபோன் பேசுகிறப்போ என்னெல்லாம் பேசணும்னு டயலாக் எழுதி வச்சுட்டு அது பேசிட்டு நான் என்ன பேசணும்னு கூட யோசிச்சு வச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி அப்படிதான் ஏதோ அந்த பாட்டில் எல்லாம் வருமே, அவருடைய பாட்டு தான் நினைக்கிறேன்ல, அழைப்பாயா அழைப்பாயால நீ என்ன சொல்லணும் கூட நான் யோசிச்சு வச்சுப்பேன். ஓ நிஜமாவே அவர் அப்படி பண்ணியிருக்கிறார். அப்போ லவ் டைம்ல கிஃப்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குமே. நீங்க இது வரைக்கும் அவருக்கு வாங்கி கொடுத்ததுல நீங்க ரொம்ப சிரமப்பட்டு வாங்கி கொடுத்தது, ஐ மீன் இதுக்கு நான் ரொம்ப யோசிச்சேன் அண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கு? அவங்களோட ஆஸ்திரேலியால இருந்தப்போ ஒரு பர்த்டேக்கு நாங்கள் ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் வந்து கொஞ்சம் பேசாமல் இருந்தோம். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி டே வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எழுதுகிற மாதிரி லெட்டர்ஸ் எழுதுவேன், இமெயிலில் எல்லாம் அனுப்ப மாட்டேன், இன்பாக்ஸில் லெட்டர்ஸ் லெட்டர்ஸாக எழுதி நியர்லி ஒரு 60 லெட்டர்ஸ் அந்த மாதிரி, என்ன அன்னைக்கு நடக்கிற விஷயம், ஏதாவது கவிதை தோணுச்சுன்னா, ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இப்போ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ளாப்பியில் போட்டு ஐ சென்ட் இட் டு ஆஸ்திரேலியா. ஸோ இட் கேரிட் ஆல் மை தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஃபார் அ லாங் டைம் வென் வி வர் நாட் டாக்கிங் ஆக்சுவலி. மிஸ்டர் கௌதம் வாசுதேவம் என்ன இதை பார்த்துருந்தா நான் அடுத்த படத்தில் இதை ஆட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோ க்யூட்டாக இருக்கு.
ஓ இது ஏற்கனவே நீதானே என் பொன்னாசத்துல வந்துச்சோ மேபி ஓ ஆமால அந்த ஒரு பேட்ச் பாப்போ அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்ல பார்த்துட்டு இஸ் லைக் ரியலி டச்ட் அண்ட் ஃபோன் பண்ணி பேசிட்டு ஹி வாஸ் லைக் படிச்சுட்டே இருந்தேன் திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப ஐ வாஸ் ஃபீலிங் ஐ வாஸ் டச் இனி எனக்காக வெயிட் பண்ணேன் நமக்கு நிச்சயமா நமக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஸோ கியூட் கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு ஸோ வெல் நான் இவ்வளோ நேரம் கிஃப்ட் கிஃப்ட் கிஃப்ட்னு நிறைய விஷயம் பேசினேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போறாரு உங்களுடைய கணவர் ஓகே நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க விருப்பப்படுறீங்களா கார்கி அவர்களேன்ட்டு ஸோ அவர் யோசிச்சு ஒரு கிஃப்ட் சொல்லியிருக்காரு ஸோ அவர் கூப்பிட்டாதான் அந்த கிஃப்ட்டும் வரும் அதனால இப்போ நம்ம அவர் கூப்பிடலாமா ஓகே ஸோ திரு மதன் கார்கே அவர்களை கூப்பிடலாம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸ்னால உங்க கண்ணை நான் வந்து முடிற போறேன் ஓகே நீங்க சீட்டிங் பண்ணுவீங்களா இல்ல இல்ல சீட்டிங்லாம் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ் நானே கண்ணை க்ளோஸ் பண்ணி ப்ராமிஸ் ஓகே திருமதி நந்தினி கார்கே அவர்கள் கண்களை மூடி விட்டாங்க சோ திரு மதன் கார்கே அவர்கள் இப்போ அவங்களுடைய சர்ப்ரைஸ் கிஃப்டோட வர போறாங்க லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மதன் கார்கே யோசிச்சுட்டே இருந்தோம் இப்போ அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து சைக்கிள் பண்ணுவோம் ஓகே திரு மதன் கார்கே அவர்களே உங்களுடைய லவ் லைஃப் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்களாமே லவ் சொல்லவே உங்களுக்கு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எப்படி எப்படி இவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்க ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருந்தீங்க லவ் சொல்றதுல எதுவுமே நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் பண்ணுவேன் பொறுமையாக அப்சர்வ் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா கண்டிப்பாக நான் அது வந்து எனக்கு எப்படி இருக்கும் ஒரு லேப்டாப் வாங்கினாலோ ஒரு ஃபோன் வாங்கினாலோ அதை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு டீட்டெயிலாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படி தான் பண்ணுவேன் லைஃப்க்கு பார்ட்னர் அது எல்லாத்தையோடையும் ரொம்ப பெரிய விஷயம் நம்ம இது எனக்கு மட்டும்னு இல்லை ஒரு செல்ஃபிஷான்னு மட்டும் நான் யோசிக்கல இன்னொருத்தவங்களோட லைஃப்பும் அதில் இன்வால்வாக இருக்குது ஸோ அதனால் எனக்கு நான் அந்த நேரம் எடுத்துக்கிட்டேன் ஸோ அவங்கள தூரத்தில் இருந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் சரி எப்போ உங்களுக்கு தோணுச்சு இவங்க தான் நமக்கு நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்க பட் அப்சர்வேஷன் வந்து ஓகே எப்போ இதுதான் ரிசர்வேஷன் அப்படின்னு எப்போ முடிவு படிங்க நான் ரொம்ப சீரியஸாக எனக்கு தோணுது அவங்கள விட்டு அந்த பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த டைம்ல தான் வந்து ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அது அது வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு பயம் இருந்துச்சு அப்புறம் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்போ ஸோ என்னனாலும் என்ன ஆச்சுனாலும் ஓகே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தூரத்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக அடிக்க முடியாது கண்டிப்பாக அடிக்க முடியாது தெரிஞ்சிச்சு சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இப்போ வர அந்த சாங் லிரிக்ல வந்து இருக்கிற விஷயங்கள் அவங்க வந்து சொன்னாங்க ஸோ எப்படி இப்போ அதை இன்னும் நினைச்சு நீங்கள் எழுதுறீங்களா இல்லை இந்த பாடலாம் அப்பவே எழுதிட்டீங்களா எப்படி இதெல்லாம் பாடல்களா எழுதி வைக்கிறது மட்டும் அது கூட விடுங்க எழுதி வச்சுட்டு அது வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி ரிஹர்சல் வேற அதே பாஸ் விட்டு கேப் விட்டு அவங்க இப்போ சிரிப்பாங்க அப்போ நான் வந்து எதுவும் பேசக்கூடாது அவங்க சிரிப்பை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது அதனால இப்போ கேப் விட்டுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ஐயோ ரியலி ரியலி இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குங்க இப்படிலாம் பண்ணுவாங்களே என்ன அவ்வளோ பயமா உங்களுக்கு பயம்
லைக் கான்ஷியஸ் ரொம்ப கான்ஷியஸா இருக்கும் அது அது அந்த ஒரு அப்பதான் ஆரம்பிக்கிறது ஏ வந்திருக்குனா ஐ திங்க் அப்பவே அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இவங்க தான் அதனால இது எப்படியும் தப்பாக கூடாது நாம எதையாச்சும் அது தப்பு பண்ண கூடாதுங்கறனால தான் கண்டிப்பா இருக்கலாம் இல்ல ஐ டோன்ட் திங்க் சும்மா வந்துட்டு நாம ஒரு பொண்ண இம்ப்ரஸ் பண்ணனும்னா இப்படி எல்லாம் எழுதி வச்சி பண்ணுவாங்களா ஐ டோன்ட் திங்க் சோ அது एक्चुअली ஒரு ஒரு இம்மெச்சூர்ட் ஒரு ஃபேஸ் கூட இல்லையா நம்ம அப்பதான் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்ன முதல் காதல் வந்து நந்தினி தான் சோ அந்த அது மாதிரி ஆரம்பிக்கும் போது எனக்கு எல்லாருக்கும் அது ஒரு நிறைய ஒரு இம்மெச்சூரிட்டிஸ் இருக்கும் அது நேச்சுரலாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு காதல் ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா நான் அது மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் அது மாதிரி அவ்வளோ கோரியோகிராஃப்டா இருக்காது எல்லாம் நேச்சுரலாக இருக்கும் நேச்சுரலாக இருக்கும் ஏஜ்ல ரொம்ப இளம் வயசுல வர ஒரு காதல் அண்ட் ஃபர்ஸ்ட் லவ் வேற இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்குது தட்ஸ் such a nice thing very good congratulations on that one more time இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த லவ் பண்ணும்போது நல்லா இருக்கும் பட் இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கல்யாணத்துக்கு கொண்டு போகணும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட சம்மதம் நம்ம எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் அந்த ஃபேஸ் ஒருத்தங்க கோத்ரூ பண்ணும்போது ரொம்ப ஒரு பயம் இருக்கும் அது எப்படியாவது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஸோ ஒரு அப்பா கிட்ட போய் சொல்லும்போது ஓகே அப்பானா சில ஃப்ரெண்ட்லியான அப்பா இருப்பாங்க சில ஸ்ட்ரிக்டான அப்பா இருப்பாங்க பட் உங்களுடைய அப்பா பார்த்தா ஊரில் எல்லாருக்குமே பயம் எப்படி உங்க அப்பா கிட்ட போய் லவ் சொன்னீங்க நீங்க இந்த மாதிரி நான் இப்படி ஒருத்தங்களை லவ் பண்றேன் அப்படின்னு அப்பா என்கிட்ட நேரடியாக கேட்டது இல்லை திருமணத்துக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க முன்னாடி என்கிட்ட ஆமாம் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து அப்போ தான் வந்தப்போ யூஎஸ்ல இருந்தாங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன் இது மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வேணாம் நான் சொல்லிட போகிறேன் அப்பா கிட்ட உங்களால் கிளம்பி வர முடியுமான்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஆமாம் கிளம்பி அது முன்னாடியே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் முன்னாடி அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன் அப்பா கிட்ட சொன்ன உடனே அப்பா ஃபஸ்ட் இனிஷியலி கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க வேணான்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா எதுக்கு எடுத்த உடனே நம்ம அப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன் சொன்ன உடனே அப்பாவோட ரியாக்ஷன் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இல்லைன்னா அவங்க நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருந்தாங்க எனக்கு இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி பார்க்கணும் நிறைய ஒரு அப்பா எல்லா அப்பாக்களும் இருக்கிற எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற ட்ரீம் நான் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அந்த டைம் எடுத்துக்கிட்டேன் அந்த டைமில் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணலான்ட்டு நிறைய இப்போ பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அம்மா அம்மா ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அம்மாவுக்கு நந்தினி ரொம்ப பிடிக்கும் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நீங்கள் படிக்கிற டைமில் அவங்க வீட்டுக்குலாம் வந்து உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு ஒரு ரெண்டு ஈவெண்ட்ஸ் வந்திருக்காங்க வீட்டில் ஆனால் அப்போ வந்து சொன்னதில்லை முக்கியமான ரீசன் வந்து கலைஞர் அவர்கள் என்ன யோசிச்சோன்னா அப்பா யார் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பயம் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொன்னா ஐயோ நான் பேசலங்க அது நான் பேசுறது நல்லா இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் அப்பா கலைஞர் சொன்னா அப்பா கண்டிப்பா கேட்பாரு அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஸோ அம்மா வந்து அம்மா நாங்கள் வந்து ஃபுல்லாக அவங்க கலைஞர் அவங்க ஃபேமிலியில் போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு சொன்னோம் இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு கலைஞர் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு கவலையப்படாதீங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாமே காதல் திருமணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினார் வாழ்த்திட்டு கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயாள் அம்மாவும் கலைஞர் அவர்களும் அப்பா கிட்ட பேசிட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது நல்ல ஃபேமிலியாக இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணி வைங்க பையனுக்கு பிடிச்சிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணி வைங்கன்னாரு அப்பாவும் வந்து ரொம்ப அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன் நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா இதான் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது நான் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணேன் நந்தினி எனக்கு கரெக்டாக இருக்கும் லைஃபுக்குன்னு நீங்களும் வேறு நிறைய கனவுகள் வச்சுருந்தீங்க எனக்காகன்னு புரியுது ஆனால் நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் நந்தினி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஸோ நீங்கள் கன்வின்ஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும்னா உங்கள் டைம் எடுத்துங்க நான் ஒரு 1 இயர் கூட நீங்கள் எடுத்துங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் ரொம்ப டிலே பண்ண வேணாம் 1 இயர் வரைக்கும் நீங்கள் எடுத்துங்க 1 இயர் கூட நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்கள்
ஒன் இயர்க்கு முடிவுலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வேணான்னா நான் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐயோ வைரமுத்து சார்கிட்ட இதை சொன்னீங்க அப்பாவோட ரியாக்ஷன் என்ன வருது அப்பாவுக்கு பிடிச்சது ஆக்சுவலி ஆனஸ்டாக நீ சொன்ன ஆனஸ்ட் ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு அப்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க அவன் எப்பவுமே ஆனஸ்டி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எதுவும் நீ மிரட்ட மாட்டேங்க மிரட்டில் இது பண்ணல உங்களோட சம்மதத்தோடு தான் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நீ சொன்னேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் ஸோ இப்போ வந்துட்டு உங்களுடைய கல்யாண வீடியோ பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு ஒரு பயங்கரமான காலா வெட்டிங்காக அது நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் வெட்டிங்காக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க ஆனால் தட் ஈவினிங் வாஸ் அ ஸ்டார் ஸ்டார்டட் ஈவினிங் இல்லையா அது உங்களால் ஹெல்ப் பண்ணவே முடிஞ்சிருக்காது சிம்பிள்ன்றது வந்து ஈவெண்ட் சிம்பிளான ஈவெண்ட் ஆனால் வந்திருந்தவங்க எல்லாம் அதை கிராண்ட் ஆக்கிட்டாங்க வந்திருந்த ஆட்கள் எல்லாமே அது மாதிரியான ஆட்கள் அப்பா வந்து இத்தனை வருஷமா ஒரு 30 வருஷமா சினிமா துறையில இருந்து அவருடைய நண்பர்கள் அவர் சம்பாதிச்ச நண்பர்கள் அவரோட சம்பாதிச்ச எல்லாருமே அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்து வாழ்த்துனாங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஈவெண்ட் கெஸ்ட் பத்தி எல்லாம் சொல்லுங்க நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம் நீங்க பார்த்த எல்லாருமே ரஜினி சார் கமல் அஜித் வந்திருந்தாங்க அப்புறம் எஸ் ரஹ்மான் எஸ்பிபி எல்லாம் எல்லாம் ஒரு பயங்கர ஒரு மிரட்சி அடிச்சு மனோரமா அவர்கள் வந்திருந்தாங்க ஜெயகாந்தன் எழுத்தாளர் ஜெயகாந்தன் வந்திருந்தாரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் வந்திருந்தாங்க ரொம்ப அப்போ அந்த சமயத்தில் வந்து அந்த ஐடியாவே இல்லை ஆக்சுவலி நான் இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி உங்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிலாம் அந்த ஐடியா எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியல ரஹ்மான் சார் வந்திருந்தாங்க ஆமாம் யா கரெக்டாக எல்லாம் மேஜிக்கலாக இருக்குது அப்படி இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப மேஜிக்கலாக இருக்குது அப்போ வந்து இப்படி ஒரு நான் அப்போ அந்த இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பார்ட் டைம் வேலை நான் பார்த்துட்டு இருந்தேன் டீச்சிங்குள்ளே போகலாம் ரிசர்ச் அந்த சைடில் பண்ணலாம் அவ்வளோதான் என்னோடய லைஃபே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ட்ரீம்ஸ் இருந்துச்சு சினிமாவில் முடிஞ்சிச்சுன்னா இப்படி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் மணிரத்னம் சார் அவர்களுக்கே பாட்டு எழுதியிருக்கீங்க இதுதான் உங்களுடைய முதல் படமா அவரோட ஆமாம் மணிரத்னம் அவர்கள் கூட முதல் படம் தான் இன்ஃபேக்ட் வந்து ரோஜா வந்து 22 ஆண்டுகள் கழித்து கடல் வருது இந்த 22 ஆண்டுகளில் அப்பா தவிர்த்து வேறு யாரும் பாட்டு எழுதுனது கிடையாது மணிரத்னம் அவர்கள் படத்துக்கு எழுதுனது மணிரத்னம் ரஹ்மான் அவங்களோட காம்பினேஷனில் வேறு யாருமே பண்ணது கிடையாது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அது நியூ இயர் 2012 ஆக்சுவலி 31 நைட்டே வர சொன்னாங்க 11 மணிக்கு ஸோ 12 மணிக்கு கிராஸ் ஆகுறது வந்து அங்கே ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் தான் கிராஸ் ஆச்சு அங்கே தான் உட்காந்துட்டு நாங்கள் பாட்டு கீச்சான் ஏலே கீச்சான் பாட்டு அப்போ உட்காந்து எழுதிட்டு இருந்தோம் பயங்கர ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு ஸோ அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு அப்போ எதிர்பார்க்கல நான் கண்டிப்பாக அது மாதிரி எதிர்பார்க்கல நடக்கு ஏலே கீச்சான் பாட்டும் ரொம்ப அழகாக அன்பின் வாசலே பாடல் கூட ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு வரிகளும் அப்படி அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்கிறது பட் நீங்கள் எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காட்டுங்களே அந்த பாடல ஏலே கீச்சான் எனிசா உங்களும் ஐ மீன் நீங்கள் அந்த 2 பாடலில் உங்களுக்கு எந்த பாடல் வாலே கொண்டாலே கட்டு மரம் கொண்டாலே குண்டு மீன அள்ளி வர கொண்டாலே ஏலே கீச்சா வெந்தாச்சு நம்ம சூச பொண்ணும் வந்தாச்சு ஈசாவரம் பொழிஞ்சாச்சு Thank you, so sweet. Okay, I'm coming back. உங்களுடைய வீடியோக்கு திரும்புவோம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்ன வாழ்த்து தெரிவித்தார் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் வந்து ரொம்ப நேச்சுரல் யதார்த்தமாக இருந்துச்சு அவரோட மற்றவங்களோட வாழ்த்து எல்லாருமே ரொம்ப மனசுல இருந்து வாழ்த்துனாங்க அவர் சொன்னது வந்து ரொம்ப ஒரு வேலிடான ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா சண்டை நடக்கும் எல்லாரோட ஃபேமிலியிலும் சண்டை நடக்கும் இன்க்ளூடிங் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சூப்பர் ஸ்டார் எங்கள் ஃபேமிலியிலும் சண்டை நடக்கும் சண்டை நடக்கலைன்னு சொன்னால் போய் நம்பாதீங்க
ஆனா அத எல்லாத்தையும் அந்த சண்டைகள் தான் உங்களை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா இருந்து கியூட்டான ஒரு விஷயம். நான் ஒன்னு மட்டும் சொல்றேன், யாரோ ஒரு புருஷன் பொண்டாட்டி நமக்குள்ள சண்டையே வராது, மனஸ்தாபமே வராது, கருத்து வேறுபாடே வராதுன்னு சொன்னால் நம்பாதீங்க, அவங்க போய் சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்தால் யாரோ ஒருத்தர் அவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு இன்னொருத்தரும் ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மன வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்தோமே கெட்டு போனதே இல்லை. கொஞ்சம் ஏதாவது போனால் கூட நிம்மதி எடுக்க மாட்டீங்க, நிம்மதி விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. ஸோ மன வாழ்க்கையில் ரெண்டே மந்திரம், அடாப்ட் அண்ட் அகாமடேட், யூ வில் பி ஹாப்பி. கமல் சார் அவர்கள் என்ன சொன்னாங்க? அவங்க வந்து எல்லாம் அவங்களோட அப்சர்வேஷன் அப்போ தான் நான் நோட் பண்ணேன். அந்த ஸ்டேஜில் வந்து அழகான அந்த தாமரை மலர்கள் போட்டிருந்தது. ஸோ அதை வச்சு லிங்க் பண்ணி என் மாமா அவங்கள பார்த்து சொன்னாங்க, என் மேலே இருக்க நட்புனால தான் இந்த கமல மலர்கள்லாம் இங்கே போட்டிருக்கீங்க போல், நட்புக்காக வந்திருக்கவங்களெல்லாம் நான் பார்க்குறேன், அதோட சூப்பரான இன்னொரு விஷயம் அவர் சொன்னது, அதுவும் ஆரம்பத்தில் வந்து மணமகள் மணமகன் ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு படித்தாங்க. படிக்கும்போது என்னை பற்றி படிக்கும்போது ஆஸ்திரேலியாவில் இவர் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்திருக்காரு, கல்லுக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் வந்து பூமிக்கு அடியில் வந்து விரிசல்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து பைப்பில் அதை வந்து அந்த விரிசல்களை வந்து கண்டுபிடிச்சி பிடிக்கிறது சென்சார் நெட்ஒர்க், இதுதான் இந்த தொழில்நுட்பத்தை அவர் அது ரிலேட்டடாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து லிங்க் பண்ணிட்டு அதை வந்து மனசு கூட லிங்க் பண்ணிட்டேன். அது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல, ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரத்தை வந்து அந்த இது பண்ணுறதுக்கு வந்து அவரும் அவர் அப்பாவோட நட்பை பற்றி அதுக்கு ஒரு மெட்டஃபராக எடுத்து சொன்னார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்க பாறை பதத்தில் இருந்தாலும் உள்ளே நீர்க்கசிவு இருக்கிறது. நீங்கள் படித்த அந்த விஞ்ஞான முறை எனக்கு தெரியாது என்றாலும் நட்பு வழியில் அந்த கசிவு இருப்பதை வெளியிலிருந்தே நான் தெரிந்து கொண்டேன். அந்த கசிவு என்னுள்ளும் இருப்பதால் தான் இது என் வீட்டு திருமணமாக எனக்கு தோன்றுகிறது. இந்த கவிதையுடன் எனக்கும் வாசித்ததால் தொடர்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். இங்கே அலங்கார மலர்களில் என் பெயர் கொண்ட மலர் அதிகமாக இருப்பது நட்பின் காரணமாக இருக்கும் என்ற பிரமையில் கூட நான் இருக்கிறேன். நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை போல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். ரஹ்மான் அவர்கள் என்ன சொன்னார்? ரஹ்மான் அவர்கள் அன்னைக்கு ஈவெண்ட்டில் பேசலை, அவர் எப்பவுமே அதிகம் பேச மாட்டார், வந்துட்டு கங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் சின்ன பையனாக இருந்து பார்த்துருக்காரு. ஆமாம், என்ன ஸோ ஒரு ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ரோஜா, ஜென்டில்மேன், காதலன், ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நானும் தம்பியும் போய் அவரோட ஆஃபீஸில் போய் பொக்கே கொடுத்துட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது எங்களுக்குன்னு சொல்லுவோம், தலை கொடுப்பாரு. அப்படியே பார்த்துட்டு அவருக்கு கல்யாணத்தில் வந்து என்னை பார்க்கறது வந்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பசங்களாம் வளர்ந்துட்டாங்க அப்படின்றத விஷ் பண்ணிட்டு கங்கராட்ஸ் சொல்லிட்டு. ஓகே, ஸோ நிறைய கல்யாண வீடியோ பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் ஞாபகப்படுத்தி சொன்னீங்க. இன்னொரு வீடியோ கடைசி கிளிப் ஒன்று எங்களுக்காக காத்துருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். அவன் கூட தான் இப்போ ஃபுல்லாக ஈவினிங்ஸ் எல்லாம் டெய்லி, அதாவது நந்தினி தான் நிறைய டைம் அவனை கேர் பண்ணிக்கிறது, ஃபுல்லாக எடுத்துக்கிறது. ஸ்கூல் போயிட்டுருக்கான், நிறைய பாட்டு எல்லாம் அதை நான் எழுதிட்டு இருக்கும்போது மடியில் உட்காந்துக்கிட்டு நானும்
பாட்டு கேட்கறேன் நானும் பாடுறேன்னு சொல்லிட்டு அவன் கூட பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது அவனுக்கு பாடி காட்டினா அப்படியே ஞாபகம் வச்சுட்டு ஃபுல்லா பாடுவான். என்னோட பாட்டு எல்லாம் ஒரு ஒரு 30-40 பாட்டுல பாட்டுக்கு நடுவுல சரணத்துல 3வது வரி சரணத்துல 4வது வரி ஏதாவது சொன்னா கூட என்ன பாட்டு பண்ணிருவான். மழை மாறாத ஒரு தமிழ் அழகா சொல்லுவாப்பல நினைச்சு பார்க்கும் போது அவ்வளவு கியூட்டா இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி கேம்ஸ் வச்சிருக்கோம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் விளையாடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். இது சர்வநாஸ் தோஸ் தங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்வென்னா. வெல்கம் பேக் டு சரவணா ஸ்டோர்ஸ் தாங்க நகை மாளிகை நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர் மதன் கார்கி மற்றும் நந்தினி கார்கி அவர்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அறிவு கூட வந்துச்சு அவங்க கூட பேசினதுக்கு அப்புறம். இதுக்கு தான் இந்த மாதிரி அறிவாளிங்களோட ஷோ பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ். ஸோ சிம்பிளான ஃபன் ஃபில்டு க்வெஸ்சன்ஸ் தான் கேட்க போகிறோம், ஜாலியான கேள்விகள் தான். ஸோ டக் டக்னு பதில் சொல்லுங்க. யார்கிட்ட முதல்ல கேட்கலாம், அவர்கிட்ட உங்ககிட்ட நீங்க சொல்லுங்க. ஓகே, நந்தினி அவர்கள் யாரோட ஃபேன், வைரமுத்து அவர்களோட ஃபேனா இல்ல மதன் கார்கி அவர்கள்? மதன் கார்கி. ஓகே, மதன் ஒரு நல்ல ஆப்ஷன் ஏ கவிஞன், ஆப்ஷன் பி கணவன். ஓகே, யார் மேல பாசம் அதிகம், மதன் கார்கியா இல்ல உங்களுடைய ஹைகோ மேலயா? அது வேற இது வேற. பட் இருந்தாலும் யார் மேல அப்படி இல்ல சொல்ல, அட்டென்ஷன் யார் மேல அதிகம்? அட்டென்ஷன் அவருக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அவர் குழந்தை. இன்னும் அவர் வளர்ந்து பெருசானோடனே ரெண்டு பேரும் ஒரே மெச்சூர் ஆன அடல்ட் ஆன பிறகு வேணா கேட்கலாம். இப்போ அவருக்கு தான் அட்டென்ஷன் கொடுக்கணும், அது அது அவருக்கு குழந்தைக்குரிய தேவை. பட் உங்க வைஃப் சமைக்கிறதுல எது ரொம்ப பிடிக்கும்? வைஃப் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சமைப்பாங்க, என்னோட பர்த்டே அன்னைக்கு மட்டும் தான் சமைப்பாங்க. பர்த்டே அன்னைக்கு கேக் தான் கட் பண்ணுவோம். அன்னைக்கு கேக் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கு அவங்க சமையல், அன்னைக்கு ஃபுல்லா மூணு வேளையும் சமைப்பாங்க அன்னைக்கு. சோ எல்லாமே ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். அவங்க சாப்பிடுவீங்களா? கண்டிப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டிஃபரெண்டான, ரொம்ப யூனிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஃபுல்லா பார்த்துட்டு. கலர் கோஆர்டினேட்டடா சாப்பாடு. ஸோ அதே மாதிரி ஃபுட்டா ஹெல்த் இது பேஸ் பண்ணி என்னோட ஹெல்த் இதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்க வீட்டில் யார் அழகு, அம்மாவா வைஃபா? நாட் ஈவன் லுக்கிங் அட் யூ ஃபார் திஸ். நல்லா இருக்கு க்வெஸ்சன். வைஃப். வைஃப். ஓகே, கடைசி கேள்வி உங்களுக்கு. நீங்க எழுதின காதல் வரிகள் எல்லாமே எதை வச்சு எழுதுனீங்க, படத்தின் கதாபாத்திரம் வச்சா இல்ல நந்தினி அவர்கள் வச்சா? டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொன்ன உடனே அது மாதிரி ஹீரோ இருக்காரு, ஹீரோ உட்காராரு, பைக் உட்காராரு, ஹீரோயின் வந்து பின்னாடி உட்காறாங்கன்னு ஹீரோ உட்காறாங்கன்னு ஃபேஸ் என்னோட ஃபேஸை மாற்றிப்பேன். ஹீரோயின் வந்து உட்காறாங்கன்னு உட்காந்தோடனே ஃபேஸ் அப்படி நந்தினியோட ஃபேஸாக மாறிடும். ஸோ மாறிட்ட உடனே இப்போ அந்த ஹீரோ என்ன நினைப்பாரு, என்ன வந்து அந்த ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர்னா என்ன ஒரு ஃபோட்டோகிராஃபராக நான் இமேஜின் பண்ணிப்பேன், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இமேஜின் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே அப்படி வரதான். வெரி குட், தேங்க்யூ. ஸோ அடுத்தது அவங்கக்கிட்ட வந்து ஒரு கம்பேரபிலிட்டி க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம். ஸோ ஒரு சில கேள்விகள் அவர்கிட்ட கேட்டுப்போம், அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அந்த கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போகிறோம், அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி வாய்ஸ் வாசா நீங்களும் அவங்கக்கிட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். ஓகே, இப்போ பார்த்துடலாமா உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ட்டு. உங்கள் வைஃப் முதன் முதல்ல எதுக்கு அழ வச்சிங்க, திட்டும்போது, கோபம் வரும்போது, பேசாமல் இருந்தபோது? பேசாமல் இருந்தபோது. கரெக்டா? கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். பாவம், இனிமேல் அப்படி பேசாம இருக்காதீங்க, ப்ளீஸ் பேசுங்க. இவங்க கிட்ட நீங்க வாங்கின முதல் கிஃப்ட் என்ன, பென்னா, புக்கா, பெயிண்டிங்கா? இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, எனக்கு புக்கும் பெயிண்டிங்கும் கொடுத்தாங்கனா பெயிண்டிங் தான் முதல்ல என்னோட ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணதா ஞாபகம், அதுக்கு அப்புறம் தான் ஒரு புக் பிரசன்ட் பண்ணாங்க.
இல்லையா அப்பா சொல்லிட்டீங்களே என்ன போட்டுருக்காங்க புக் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன்னு சொல்லிருக்காங்க எனக்கு பெயிண்டிங் தான் முதல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கு அப்புறம் தான் அந்த லேட்டரா தான் அந்த டிசைன் லைஃப் பை டிசைன்ன்ற புக் வந்து அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து எனக்கு பெயிண்டிங் தான் வந்துச்சு ஓகே நீங்க தான் அவங்க தான் தப்பா சொல்லிருக்காங்க ஐயோ என்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடக்குது என்ன Maths, English, Physics. English. Yeah? English. I thought Maths. Chance illa. Yeah. எனக்கு அவங்களோட பேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ் செய்தான் இங்கிலீஷில் தான் அவங்க ஒரே அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் தான் அவங்க டாப் கிரேட் வாங்கினாங்க அவங்களோட காலேஜில் அது அது ரீசன்னு கிடையாது ஆனாலும் அவங்களோட பேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ் தான் அவங்க மேத்ஸ் ஃபிசிக்ஸோட அவங்க இன்ஜினியர் நாட் இன்ஜினியரிங் சைடில் அவங்க வந்து ஆக்சிடென்டலாக தான் இன்ஜினியரிங் படிக்க வந்தாங்க என்னெல்லாம் வச்சிருப்பாரு பென் ஒண்ணுமே கிடையாது பாக்கெட் டைரி ஒண்ணுமே கிடையாது உங்க ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை நந்து நான்ஸ் அம்மு அவருடைய ஃபேவரட் ரைட்டர் யாரு கவிஞர் வாலி அவர்கள் இல்லைன்னா அவங்களுடைய அப்பா அவர்கள் இல்லைன்னா நான் முத்துக்குமார் அவர்கள் அப்பா கரெக்டா சொல்றாங்க கண்ணு மாதிரி ஆச்சு சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் நெகட்டிவ் மார்க்கிங்ல போயிடுச்சு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைன்னா டிரால முடிஞ்சிருக்கும் இந்த மேட்ச் பட் நெகட்டிவ் மார்க்கிங்னால அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாரு இட்ஸ் ஓகே ஓகே அட்லீஸ்ட் இந்த ரேபிட் ஃபயரும் அவர் அடிச்சிட்டாரு கம்பேட்டபிலிட்டியும் அவர் அடிச்சிட்டாரு அடுத்துதான் உங்களுக்கு ஒரு கேம் வச்சிருக்கோம் அட்லீஸ்ட் அந்த கேம்லயாவது நீங்க அடிச்சிருங்க ஓகே டவுட் இப்படி சொல்லாதீங்க மனசு ஓடிக்காது லக்கி ஒன் ஐயோ என்ன பண்றது இப்போ பட் எப்படியாவது இவங்களை லக்கி ஆக்க நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுடைய லவ் லைஃப் அண்ட் மேரேஜ் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை தொடர்ந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு பவுல் வச்சிருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த பவுல்ல இருந்து நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு கலர் பால்ஸ் இருக்கு பேசிக்கலி இது ஒரு கேம் நீங்கள் வந்து ஒரு கலர் பால் பிக் பண்ணும் கண்ணை மூடிட்டு பிக் பண்ணும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பால் பிக் பண்ணும் ரெண்டு பேரும் ஒரே கலர் பிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் அவங்க தான் கண்ணை மூடிட்டு பிக் பண்ணோம் ரெண்டு பேருமே கண்ணை மூடிட்டு தான் பிக் பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது கவிஞரே உங்களுக்கு வந்துட்டு கிஃப்ட் இருக்கு அப்படி நீங்கள் தப்பான கலர் நீங்கள் எல்லோ அவங்க பிங்க் அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஓகே போகலாமா ஸோ இந்த கேம்லயாவது நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க ஓகே ஆல்ரைட் ஸோ முதல்ல யார் பிக் பண்ணுறீங்க ஓகே நீங்கள் பிக் பண்ணுங்க நல்ல ரோல் பண்ணி பிக் பண்ணுங்க ரெட் கலர் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணும் ஆமாம் ஒரு கவிதை சொல்லுங்க நந்தினியை பார்த்து நீங்க அந்த கவிதை சொல்லணும் அதுதான் நாங்க வந்து எதிர்பார்க்கறோம் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பல்லாங்குழி பாத புரியல உன்ன நம்பி வாரனே இந்த காட்டுப்பைய ஒரு ஆட்டுக்குட்டி போல உன் பின்ன சுத்துறனே அடியே என்னை எங்க நீ கொட்டி போற மீனை தூக்கி இறக்க வரைஞ்ச வானம் மேல நீ வீசி எரிஞ்ச பறக்க பழக்கிறியே என்னை எங்க நீ கொட்டி போற
பூமி விட்டு சொர்க்கத்துக்கு வானவில்லில் பாத விரிச்ச மனசை கயிறாக்கி இழுத்து போறாயேடி சொர்க்கம் விட்டு பூமி வந்தா மீண்டும் கிழக்கில் சூரியன் வந்தா விழிச்சு நாம் பார்க்கையில் கலைஞ்சு போவாயோ நீ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுல அழகாக இருந்தது, ரொம்ப நன்றி. ஓகே இப்போ அடுத்ததுக்கு போகலாம். ஒன் மோர் ட்ரை. ரெட் ரைட், திரும்பவும் ரெட். பட் நீ இந்த வாட்டி நிறைய குலுக்கி தான் எடுக்கணும். ஓகே. பிதா மகன் சூர்யா மாதிரி எல்லா ப்ளூ. ஆ ப்ளூ. ஓகே, நீங்க உங்க கணவரை வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடுங்க. சும்மா சொல்றேன் கவிதை. கரெக்டா தான் சொல்லு. ஓகே. ரொம்ப குயிக் அஸ் லைட்னிங், பயங்கர ஃபாஸ்ட் திங்கிங், ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு படித்து புரிஞ்சுக்கிறது, லேர்னிங். அப்புறம் வந்து ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வை, பயங்கர முன்னாடியே தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தோன்னே இந்த பொண்ணு நமக்கு கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா இந்த இந்த ஃப்ரெண்டு தான், இவங்க இவங்க யாராவது பார்த்தா இவங்க எவ்வளோ தூரம் நம்மளோட வருவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஒரு இது, ஒரு வயசான ஒரு லுக் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஒரு பொறுமையும் இருக்கும், கோபமும் இருக்கும், சிரிப்பும் சிரிக்கவும் வச்சிருக்காப்புல, அழவும் வச்சிருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி. So cute. நீங்க சொன்ன கவிதை விட இது ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு எனக்கு என்னமோ அப்படி தோணுது. I'm so sorry. ஏ அவங்க ரொம்ப கோர்வையா சொல்லனால ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா சொன்னாங்க. அதனால அது ரொம்ப கியூட்டா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. I don't know. அவங்க கேபி பட் என்னை எடுத்ததே இல்ல, இதென்ன ரெண்டு வாட்டி எடுத்துக்கிங்க. கடைசி கேள்வி கோ, ஏனா அது நான் கணக்குல எடுத்துக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க மாட்டேன், நானே சாப்பிட்டு போறேன். கோவம் வரும்போது அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை எது, இல்ல திட்டும்போது அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை எது? கோவப்படும்போது அது மாதிரி கவிதை எல்லாம் வராதுங்க, ஏதோ வராது. கோவப்படும்போது எந்த எதுக்கு கோவம் வருதோ அந்த கோவம் ஏன் கோவம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அப்படிதான் கோவம், அவ்வளவுதான். இல்லை சில பேர் வந்து ஓகே பேசாதே அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அது மாதிரினா நான் இப்போ பேசுவேன், இப்போ பேச வேணாம், எனக்கு கொஞ்சம் நேரம் விட்டுறேன், நாளைக்கு காலையில் மைண்டு கிளியராக இருக்கும் போது பேசலாம். எனக்கு மோஸ்ட்லி சண்டே எல்லாம் நைட் 2 மணி 3 மணி அந்த டைமில் தான் ஆரம்பிக்கும். அந்த டைமில் நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டைம், ஸோ அப்புறம் ரொம்ப டயர்டாகவே இருக்கும். அப்போ வந்து எதுவும் ஆகிய கூட பண்ண முடியாது, எது பண்ணாலும் வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் இது பண்ணிட்டு காலையில் பேசலாம், அவ்வளோதான். இதான் மோஸ்ட்லி நான் சொல்லுவேன். அவங்க வந்து முடியாது, எனக்கு இப்போவே பேசுவேனால தூங்க முடியாது, எனக்கு என்னால் தூங்க முடியாது, எனக்கு இப்போவே பேசணும். கடைசியில் எப்படிதான் ஒரு சமரச முடிவுக்கு வருவீங்களோ, எப்படியோ வந்துடும். ஆல்டர்னேட்டிவ் டைம்ஸ் சில சமயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க சரி காலையில் பேசலான்னு காலையில் எழுந்திரிச்ச உடனே பேசுவாங்க பொறுமையாக. நிறைய சமயத்தில் சரி ஓகே அவங்க இப்போ உடனே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட், வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம இந்த கேமையும் ஆடி முடிச்சிட்டோம். இந்த கேமில் வந்து ஆக்சுவலி ஜெயிச்சது யாருன்னு எனக்கு தெரியாது, பட் தோற்றது நான் தான். ஏன்னா என்ன ரெண்டு வாட்டி சீட்டிங் பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. பட் எனிவேஸ் இட் வாஸ் அப்சல்யூட் ப்ளெஷர் இன்னைக்கு இந்த ஷோ உங்களோட சேர்ந்து நான் ஹோஸ்ட் பண்ணது. ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு லவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு இன்டலெக்சுவலான பீப்புள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கும் போது இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சுவாரஸ்யமாக அமைஞ்சது. ஐம் ஷுர் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய கேம்ஸ் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நாங்கள் எங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வச்சிருக்கோம் எல்லாமே தெரிஞ்சுக்க. ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கள் கல்யாணத்தோட அதிகம் நேரம் எடுத்து, என் கல்யாணம் இதோட சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நேர்லி ஒரு 15 பேர் பேசினாங்க, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சருக்கு, உங்களுடைய கனவுகளும் மெய்ப்பட எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான தம்பதிகளோட அடுத்த வாரம் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் டேக் கேர், பை பை. திஸ் இஸ் டிடி சைனிங் அவுட் ஃப்ரம் சரவணா ஸ்டோர்ஸ், தங்க நகை மாளிகை, நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை கோல்வெல். சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வாட்சர். தேங்க்யூ. VLCC Slimming Beauty Fitness for Men and Women வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள இன்னொரு கிஃப்ட் வாட்சர். அண்ட் ஆலா சேஞ்ச் வழங்கும் 3,500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வாட்சர். தேங்க்யூ சோ மச். Thank you.
ஜீவனமா ஜீ